சிவகிரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க முப்பத்தொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க ஒரு ஜோடி மயிலை செவலை காலை கன்றுகள்ங்க ஒரு வட இந்திய பால் மயிலை கிடாரிங்க ஒரு பால் மயிலை மாடு பால் மயிலை கிடாரிக்கன்னோட என மொத்தம் நான்கு விற்பனை பதிவுகள் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம்ங்க மாடுகள் கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே இருக்கிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா தெளிவான அட்ரஸும் விளக்கமும் உங்களுக்கு கொடுப்பாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க கயிர்கள் மாற்றப்பட்டு குடல் புழு நீக்கம் செய்யப்பட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பதினோரு டு பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை உண்டு கன்றுகள் எந்தவிதமான கழிப்பு சுழியோ குறைப்பழுதோ எட்டு பால் பற்களில் குறைபாடு எதுவும் இல்லாத பதினோரு மாதங்கள் டு பனிரெண்டு மாதங்களான தரமான செவலை மயிலை ஜோடி காலை கன்றுகள்ங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்ங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும்ங்க நல்ல தரமான கன்றுகள்ங்க ரெண்டு கன்றுக்குமே தொப்பு இறக்கம் இல்லை ரெண்டுமே நெத்தி குழி நெத்திங்க ரெண்டு கன்றுகளுக்கும் கொம்புகள் வந்து நேர் விளாட கொம்பாக வரும்ங்க ரெண்டுமே நல்லா சூட்டிப்பான கன்று நல்ல குழம்புகள் ஊக்கம் நெட்டு போக்கு முன்னங்கால் பின்னங்கால் நெட்டுப்போக்கு எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய காளை கன்றுகளுங்க ரெண்டுக்குமே நல்ல புறவு ஏற்றமான புறவுங்க எல்லா பொறுப்புகளோடும் இருக்கிற தரமான மயிலை செவலை ஜோடி காளை கன்றுகள்ங்க ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்புகள்லாம் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோம் குடல் புழு நீக்கம் முதல் முறை நம்ம பண்ணிடுறோம் கொண்டு போய் ரெண்டு மாதம் கழித்து ஒரு முறை குடல் புழு நீக்கம் பண்ணுங்க அப்புறம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை அவசியம் குடல் புழு நீக்கம்ங்கிறது பண்ணணுங்க வருடத்திற்கு மூன்று முறை குடல் புழு நீக்கம் அவசியமாக பண்ணணும் அதை ஆங்கில வழி மருத்துவ முறையோ இயற்கை வழி மருத்துவ முறையோ நம்ம வந்து குடல் புழு நீக்கத்தை கரெக்டாக கேலண்டரில் குறித்து அனைத்து கால்நடைகளுக்கும் தெளிவாக பண்ணிட்டு வரணுங்க காலங்களில் நம்மளுடைய கால்நடைகள் கட்டியிருக்கிற இடத்த சுற்றி மழைநீர் தேங்காமல் பார்த்துக்கிறது அடிப்படையான ஒரு விஷயம்ங்க கொசு ஈக்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவசியம் புகை போட்டு பூச்சி அதாவது புகை போட்டு விரட்டுறது இல்லை பூச்சி இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா தான் மழைக்காலங்களில் மாடுகள் கன்றுகள் வந்து இலைக்காமல் இருக்குங்க ஏன்னா அதிகப்படியான ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை கொசுக்களுக்கும் ஈக்களுக்கும் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வட இந்திய கிடாரி கன்றுங்க குறா கண்ணுன்னு கூட சொல்லலாம் ஆனால் வால் மட்டும் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குங்க மற்றபடி காது உள்மடல் உடம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஒரு வட இந்திய கண்ணு வயது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு டு பதிமூணு மாதங்கள் ஆகுது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த மாதிரி நிறக்காலில் நல்ல அழகு லட்சணத்தில் கன்றுகள் வந்து எப்பாவது தான் விற்பனைக்கு வருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய மாடுகளாகட்டும் கன்றுகளாகட்டும் ஒன்றும் வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒரு இது ரெண்டு இது போட்ட மாடுகளை தான் நம்ம வாங்குகிறோம் இல்லைனா இங்கேயே பிறந்து வளர்ந்த கன்றுகளை நம்ம பதவிகளாக குறிப்பிடுறோம்ங்க பொதுவாக வட இந்திய கன்றுகள் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடுவோமுங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒரு ரகம் பெயர் சொன்னோம்னா அதில் மிக்கவங்க வந்து அது வந்து இதோட மிக்ஸ் இதோட எல்லாம் நிறைய சொல்கிறதுனால தான் நம்ம தெளிவாக கன்று சுழி சுத்தமாக இருக்குதா நல்ல த எல்லா தரத்துலையும் இருக்குதா இருக்கிற சுழிகள் சுத்தமாக இருக்குதாங்கிற பார்த்து தெளிவுபடுத்தி சொல்லிடுறோம் ஒரு பன்னிரெண்டு டு பதிமூணு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு வட இந்திய கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஏத்தமான திமிழ் நல்ல கைப்பழக்கம்ங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத கண்ணு நல்ல குழம்புகளில் அச்சில் வார்த்த மாதிரி நல்ல ஒரு பொம்மையாட்டிருக்குங்க கண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகளை வாங்கினோம்னா மதியம் ஒரு பதிவு மாலை ஒரு பதிவுன்னு இரு பிரிவிழாவும் நம்ம போட்டுட்ருக்குறோம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்தந்த பதிவுக்கு மேலே இருக்கிற தொலைபேசி எனக்கு கூப்பிட்டு நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க குடல் புல் நீக்கத்தை நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் நம்ம தெளிவாக சொல்கிறோங்க அதே மாதிரி மழைக்கால பராமரிப்பையும் நம்ம வந்து வலியுறுத்தலாக சொல்லிட்டு வரோம் நீங்கள் யார் வேணாலும் மாடுகள் வாங்க இல்லை வாங்காமல் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா கூட மழைக்காலங்களில் கட்டுத்தரையை சுற்றி கண்டிப்பாக தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்குங்க தண்ணீர் தேங்கினாலே கொசுக்கள் ஈக்கல் உற்பத்திக்கு நம்மளே வந்து முதல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்றோம் அதையும் மீறி மழைக்காலங்களில் வந்து கொசுக்கள் ஈக்கல் வந்து கண்டிப்பாக வரத்தான் செய்யுங்க அப்போது இரவில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை நொச்சித்தலை போட்டு பானைக்குள்ளே போட்டு புகமூட்டம் போடலாம் இல்லை அப்படின்னா கூட பொட்டாசியம் பெருமாங்கனேட்னு குறைஞ்ச விலையில் எல்லா கால்நடை மருந்தங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் சால்ட்டுங்க கல்லுக்கு மாதிரியே இருக்கும் அது வந்து ஒரு கிருமி நாசினிங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்கனாலே கட்டுத்தர முழுக்க தெளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு போட்டிங்கன்னா கூட போதுங்க தண்ணி ஒரு பத்து லிட்டர் தண்ணியோ பாஞ்சு லிட்டர் தண்ணியோ பேட்டரி ஸ்ப்ரேயரில் எடுத்துக்கிட்டு இந்த பேக்கெட் வந்து ஒரு அரை பாக்கெட் உடச்சி கொட்டினிங்கனாலே நல்ல ஒரு லைட் பிங்க் நிறத்தில் வந்துடும் இப்போ கட்டுத்தர பூராக அடிச்சு விடலாமுங்க அது வந்து ஒரு கிருமி நாசினி மாடுகளுடைய கொழம்புல அடிச்சு விடலாம் இல்லை அப்படின்னா மாடுகளுக்கு வந்து மடியில் அதை புண்ணிருந்துன்னா அதுக்கு பண்ணலாம் இதெல்லாம் அடிப்படையாக மழைக்காலங்களில் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வருமுன் காப்போம் நம்மளுடைய கால்நடைகளை நம்ம பாதுகாக்கிறது நம்மளுடைய அடிப்படையான கடமைங்க ஏன்னா பணம்ங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டுருச்சுன்னா ரொம்ப அதுக்காக தான் நம்ம சொல்கிறதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு தரமான இரண்டாம் வீத்து பால் மாடுங்க குரான் கூட சொல்லலாமுங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குங்க அதாவது மூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்படிச்ச மாதிரி இருக்கும் மற்றபடி கொம்புகள் காது உள்மடல் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வீத்து மூன்று மாதமான கிடாரிக்கண்ணோடு இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம வந்து சந்தையில் எடுக்கப்பட்ட வீடியோங்க அதனால் கூட்டம் வந்து எல்லோரும் சுற்றி நிற்கிறதுனால மாடு கால் அணைக்கும் போது மட்டும் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் வீட்டில் வந்து நம்ம அணைச்சி கறக்கும்போது அதை பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க இரண்டாம் ஈத்து பால் மயிலை மாடுன்னு சொல்லலாம் குறா மாட்டுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான மாடுன்னு கூட சொல்லலாம் கண்ணும் அதே மாதிரி ஒரு பால் மயிலை கிடாரி கன்று மூணு மாதம் ஆன கண்ணுங்க அதுவும் கிடாரி கன்று நல்லா நிறக்காலில் தாய் மாடாட்டே வந்துருவுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் சாதாரணமாக நம்ம கறக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கிறக்கு ஒழுக்கமான மாடு ஆண்கள் பெண்கள் பிரிச்சிக்கெல்லாம் மாடு கன்று சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டாம் மீத்து பால் மயிலை மாடு மூன்று மாதமான பால் மயிலை கிடாரி கன்றுடன் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் பாலோட அளவீடு காலையில் இரண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் கறந்துக்கலாம் கண் நல்ல தெளிவாக இருக்குது பாருங்க பால் இல்லை அப்படின்னா கண் இந்தளவு ஊக்கமாக வராது அதே மாதிரி தமறுகள் வந்து நல்லா பெருந்தமருங்க மொத்தமாக ரெண்டு டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம பால் கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க மாடு நல்ல குணவனத்தில் சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க சுற்றி கூட்டம் மக்கள் வந்து நிறைய நிற்கிறதுனால ஒரு சின்ன பாட்டம் இருக்கலாமுங்க மற்றபடி மாடு கறவை கொழுக்கத்தில் தெளிவான மாடு அணைச்சிட்டு நம்ம நடந்தோம்னா கூட எந்திரிச்சு வந்து பால் கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன நகர்வு கூட இல்லாமல் நிற்குதுங்க அணைக்கும் போது மட்டும் கூட்டம் இருந்தனால ஒருத்தர் சும்மா முன்னாடி பிடிச்சிக்கிட்டாங்க புதுசாக மாடு வாங்குறவங்க இல்லை புதுசாக முதல் முறையாக பால் கறக்கிறவங்க பின்பற்றலாமங்க இந்த மாதிரி கூட கண்ணை முன்னாடி கட்டிக்கிட்டு பால் கா கால் அணைச்சி கறக்கிறதோ அணைக்காமல் கறக்கிறதோ உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா ஒருத்தர் முன்னாடி வந்து சும்மா ஒரு கடைமோக்க மாட்டோம் ஒரு ஒரு நிமிஷமாக ரெண்டு நிமிஷமோ ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி பூச்சி பீச்சினிங்கன்னா அப்புறம் நம்மளுடைய பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா எதார்த்தமாக மாறிக்குங்க இது வந்து அடிப்படையாக நம்ம வந்து யார் வேணாலும் பின்பற்றலாமுங்க மாடுகள் இடம் மாறுதல் ஏற்பட்டதுன்னா கறக்கக்கூடிய ஆட்கள் மாறுறாங்க கடக்கக்கூடிய நேரம் மாறுது அதே மாதிரி முறை மாறுது எல்லாமே மாறுதல் ஏற்படும் போது மாடுகள் வண்டியில் வந்த பதட்டமும் கூட சேர்ந்துக்குதுங்க அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு சில மாடுகள் வந்து அங்கே இங்கே சின்ன சின்ன நகர்வுகள் இருக்குங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறதுனால ஒன்றும் தவறு கிடையாது எல்லாமே நல்ல மாடுகள் தான் நம்ம கறக்கிற மாடுகளை தெளிவுபடுத்தால் வீடியோ போடுறோம் வீடியோ போடாமல் எந்த பதிவும் நம்ம போடுறது கிடையாது ஈத்து ரெண்டாவது ஈத்து பல் கடை முளைப்பு மூன்று மாதமான மயிலை கிடாரி கன்று மாடு நல்ல நிறக்காலில் இருக்கக்கூடிய மாடு நல்ல கொம்பில் வந்து விளாட்ற கொம்பில் இருக்கக்கூடிய மாடு கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ள நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தியும் வாங்கிக்கலாம்ங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தாராளமாக இந்த பதிவில் போடப்பட்ட மாடுகள் கன்றுகளை எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க